देवनागी ये तत्तावे Alleluia, 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 Alleluia. தாவியன் சத்துருக்கள் என்னை தீர்க்கொண்டு மகிழ விடாதிரும் கத்தாவியன் சத்துருக்கள் என்னை தீர்க்கொண்டு மகிழ விடாதிரும் நீரென்னை கை தூக்கி எடுத்த படியா நானும்மை என்றென்றும் போற்றுவே நீரென்னை கை தூக்கி எடுத்த படியா நானும்மை என்றென்றும் போற்றுவே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் பரிசுத்தாவியானவரை குறித்து நாம் படித்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அவர் செயலாற்றினார், மக்கள் நடுவில் வாசம் பண்ணினார் என்றெல்லாம் ஏற்கனவே கவனித்தோம். பழைய ஏற்பாட்டிலே அவர் செயல்களை குறிக்க சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக யாத்ராகமம் 31:5 அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று கர்த்தர் மோசேயை நோக்கி கூறுகிறார். தேவ ஆவியானவர் மனிதரை நிரப்பினார் என்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். நிரப்பினார் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. அதே போல எண்ணாகமம் 11:25 கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு, அதாவது மோசையோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தாவியானவர் மனிதர் மேல் வந்து தங்கினார் என்றும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். நிரப்பினார், தங்கினார் என்கிற வார்த்தைகளை கவனிக்கிறோம். இன்னும் 2:24:20 தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி சகரியாவின் மேல் இறங்கினார் என்று இங்கு எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவி மனிதரை நிரப்பினார், தேவனுடைய ஆவி மனிதர் மேல் வந்து தங்கினார், தேவனுடைய ஆவி மனிதர் மேல் இறங்கினார். இந்த விதமான வார்த்தைகளினாலே பரிசுத்தாவியானவரின் செயல் பழைய ஏற்பாட்டிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் பழைய ஏற்பாட்டிலே என்னென்ன செய்கிறார், எங்கெல்லாம் அவர் குறிப்பிடப்படுகிறார் என்று கவனிப்போம். ஏற்கனவே படைப்பிலே பரிசுத்தாவியானவருக்கு பங்கு இருந்தது என்றும், அவர் உயிர் கொடுக்கிறவர் என்றும், சிருஷ்டிப்பை புதுப்பிக்கிறவர் என்றும் கவனித்தோம். ஆதியாகமம் 6:3 எடுத்து பாருங்கள். நோவாவின் காலத்திற்கு முன்னால் இருந்த சூழ்நிலை இந்த அதிகாரத்திலே விவரிக்கப்படுகிறது. மனுஷர் பாவமுள்ளவர்களாகவும் கடவுளுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 என்றார். கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு போராடுகிறார் என்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இது என்ன போராட்டம்? மனுஷனை தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கும்படியாய், கடவுளை நோக்கி திருப்பும்படியாய், பாவமுள்ள முரட்டாட்டமுள்ள மனுஷனோடு கூட பரிசுத்தாவியானவர் போராடுகிறார். இப்படி போராடும் பொழுது
அவர் என்ன சொல்கிறார்? என்றைக்கும் நான் மனுஷனோடு போராடுவதில்லை என்று கூறிவிடுகிறார். மனுஷனோடு அவர் போராடுவதிலே ஒரு எல்லை உண்டு, அதற்கும் ஒரு வரம்பு உண்டு என்று இங்கு வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு நோவாவின் காலத்திற்கு முன்னால் இருந்த மக்களோடு பரிசுத்தாவியானவர் போராடினது போல இன்றைக்கும் போராடுகிறாரா என்று ஒருவேளை நாம் கேட்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து பாருங்கள். 26வது 27வது வசனங்கள். லூக்கா 17:26-27. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பெயருக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் குசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இறுதி நாட்களிலே மனுஷகுமாரன் திரும்ப வருவதற்கு முன்னால் என்ன சம்பவிக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் இங்கே எடுத்து போதிக்கிறார். அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக நோவாவின் நாட்களில் இருந்தது போல இருக்கும் சூழ்நிலை என்று கூறுகிறார். அதிலே ஒரு காரியம் நாம் கவனிக்க வேண்டும். நோவாவின் நாட்களிலே மக்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாகவும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கவலையினம் உள்ளவர்களாகவும் அசட்டையான மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் குசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து இவ்விதமாக கவலையினமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்பாகவும் இருக்கும். இன்னொரு காரியம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று கூறுகிறாரே, அப்படியானால் நோவாவின் நாட்களில கர்த்தருடைய ஆவியானவர் மனிதரோடு போராடினாரே, அதே போல இன்றைக்கும் போராடுகிறாரா? ஆம், நிச்சயமாக போராடுகிறார் என்றுதான் நாம் யூகிக்க வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு மனிதனுடைய ஆவியோடு போராடாவிட்டால் நம்முடைய நற்செய்தி பணி எல்லாம் வீணாய் போகும் அல்லவா? நம்முடைய மிஷினரி ஊழியம் எல்லாம் பலனற்றதாய்த்தானே இருக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறியாதவர்கள் நடுவில் அல்லது பெயர் கிறிஸ்தவர்கள் நடுவில் நாம் அறிவிக்கும் பொழுது நமக்கு இருக்கும் ஒரு பெருத்த நம்பிக்கை என்ன தெரியுமா? வெறும் வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆவியானவரே கிரியை செய்கிறார். அவரே மனித உள்ளங்களிலே கிரியை செய்து மனித ஆவியோடு போராடுகிறார் என்பதுதான் நமக்கு இருக்கும் ஒரு பெருத்த நம்பிக்கை. ஆகையினால இன்றைக்கும் மனிதனின் ஆவியோடு அவர் போராடுகிறார் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இன்னும் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே அவருடைய செயலை கவனிப்போம். அடுத்தபடியாக ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலே 38வது வசனத்திலே தேவ ஆவியானவர் குறிக்கப்படுகிறார். பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். யாரை பார்த்து இதை கூறுகிறான்? யோசேப்பை பார்த்து. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது பார்வோன் அவனை அழைக்கிறான். தன்னுடைய சொப்பனங்கள் என்னவென்று தனக்கு விளக்கிச் சொல்லும்படி கேட்கிறான். சொப்பனங்களை கூறுவது மட்டுமல்ல, சொப்பனங்களுக்கு வியாக்கியானமும் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். யோசேப்பு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த ஞானத்தினாலே சொப்பனங்களை வெளிப்படுத்திவிட்டு சொப்பனங்களின் வியாக்கியானத்தையும் வெளிப்படுத்துகிறான். இதை கேட்டுவிட்டு பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவர் உண்டோ என்று கூறுகிறான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஞானத்தினாலே தேவனுடைய சித்தத்தை பார்வோனுக்கு யோசிப்பு வெளிப்படுத்தினான் என்பது தெளிவாகிறது. தேவ ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில அவருடைய செயல்களை புரிந்து கொள்ளாத நிலையில இருக்கிறவர் என்பது தெளிவாகிறது. அவருடைய செயல்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவராகி இயேசுவும் நிக்கோதேமோடு பேசும்பொழுது இதை எடுத்துச் சொல்கிறார் அல்லவா? யோவான் 3:8 வசனத்துல, ஆவியினால் நடத்தப்படும் ஒரு மனிதன் காற்றானது வீசுவது போல அவனுடைய போக்கும் வரத்தும் இருக்கும் என்று கூறுகிறார். காற்று எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது வீசுவதை உணர்கிறோம். அப்படியே ஆவியினாலே நடத்தப்படும் மனிதனும் இருக்கிறான் என்று ஆண்டவர் கூறுகிறார். இது எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த மட்டில், அவருடைய கிரியைகளை பொறுத்த மட்டில ஒரு புதிர் ஒன்று உண்டு. புரியாத புதிர், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரியம் அது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. முழுவதுமாக ஆவியானவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டில பரிசுத்தாவியானவர் வல்லமை உள்ளவர், சக்தி உள்ளவர் என்பதும் வெளியாகிறது. சாதாரண மனிதனால் செய்யக்கூடாதவற்றை செய்வதற்கு அவர் உதவுகிறார். கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் உதவுகிறார். தேவ ஆவியானவருக்கும் தேவ வசனத்திற்கும் பழைய ஏற்பாட்டிலே மிகுந்த பொருத்தத்தை நாம் காண்கிறோம். தேவ ஆவியானவரின் உதவி கொண்டுதான் தேவ வசனத்தை மக்கள் அறிவிக்கிறார்கள், தேவ சித்தத்தை அறிவிக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. இது யோசேப்பின் அனுபவத்திலே நாம் பார்க்கும் ஒரு காரியம்.
பார்வோனின் சொப்பனங்களையும் சொப்பனங்களின் வியாக்கியானத்தையும் அவன் அறிவிப்பதற்கு தேவ ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார். கடவுளின் சித்தத்தை அறிவிப்பதற்கு தேவ ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார் என்று இதனாலே அறிகிறோம். பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 31 அதிகாரம் முதல் 5 வசனங்களை எடுத்து பார்ப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெத்லகேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரவெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று கூறுகிறார். தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மனிதன் பெத்லகேல் என்று இதிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவியானவரின் செயல்களை நாம் படித்து வரும்போது இந்த பகுதி மிகவும் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது. தேவன் மோசேக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம் ஆசரிப்பு கூடாரத்தை அவன் செய்ய வேண்டும் என்பது. அவனை மலையின் மேல் அழைத்துச் சென்று ஆசரிப்பு கூடாரத்திற்கான திட்டங்களை கடவுள் அவனுக்கு விளக்கி கொடுக்கிறார். அதற்கான எல்லா விவரங்களையும் அவனுக்கு அறிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆசரிப்பு கூடார பணியில அவனுக்கு உதவி செய்வதற்காக மக்களையும் அவர் ஆயத்தம் பண்ணி தருகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார்? ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக தம்மை வழிபடுவது எப்படி என்று அவர்கள் அறிய வேண்டும், தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பலவிதமான முறைபாடுகளின் மூலமாக, வழிபாடு முறைகளின் மூலமாக அவர்கள் தம்முடைய பரிசுத்தத்தை அறிந்து தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தம். கடவுளின் பெரிய ரட்சிப்பின் திட்டத்திலே ஆசரிப்பு கூடாரம் ஒரு முக்கியமான அம்சமாகும். அப்படி இருக்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதில் கடவுள் மிகுந்த அக்கறை காட்டுகிறார். அதை குறித்து எல்லா விவரங்களையும் அறிவிக்கிறார். அதை செய்வதற்கான மக்களை ஆயத்தம் பண்ணுகிறார். அதில் ஒருவன் பெத்லகேல், அவனை தேவ ஆவியினாலே நிரப்புகிறார். தேவன் மக்களை தேவ ஆவியினாலே நிரப்புவதற்கு காரணம் என்ன? தம்முடைய திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக, தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் அவர்களுக்கு இருக்கும் பங்கை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக அவர்களை நிரப்புகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நாம் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவர் ஏதோ நம்முடைய உற்சாகத்திற்காக, நம்முடைய நலத்திற்காக கொடுக்கப்பட்டார் என்று நாம் யோசிக்க கூடாது. உண்மைதான், பரிசுத்தாவியானவர் மூலமாக நமக்கு வல்லமை உண்டு, வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. நமக்கு நல்ல உற்சாகமும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும்படியாக பரிசுத்தாவியானவர் நம்மிலே கிரியை செய்கிறார். இவையெல்லாம் உண்மைதான். ஆனால் இதனாலே நமக்காகத்தான் அவர் கொடுக்கப்பட்டார், நம்முடைய இன்பத்திற்காக உற்சாகத்திற்காகத்தான் கொடுக்கப்பட்டார், நாம் அனுபவித்து ஆனந்திக்கத்தான் அவர் கொடுக்கப்பட்டார் என்று நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. உன் வாழ்க்கையின் மூலமாக தேவனின் திட்டங்களை நீ நிறைவேற்றாமல் போனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட மாட்டார். தெய்வ நோக்கத்திற்காக தெய்வ ஆவியானவர் என்பது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படும் முக்கியமான ஒரு சத்தியம். கடவுள் தம்முடைய பெருத்த ரட்சிப்பின் திட்டத்திலே உனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நீ நிறைவேற்றுவதற்காக, அவருடைய திட்டத்தை அந்த இடத்திலே செய்வதற்காக உனக்கு அவர் தம்முடைய ஆவியானவரை கொடுப்பார். அப்படி கேட்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்படுவார். சாமியல் பிரங்கல் என்று சொல்லப்பட்ட ரட்சணிய சேனையை சேர்ந்த ஒரு தெய்வ ஊழியர், நல்ல பக்தியுள்ளவர், பரிசுத்தமான வாழ்வில ஆழமாக சென்றவர். பரிசுத்த வாழ்வை குறித்து ரட்சணிய சேனைக்கு மட்டுமல்ல உலக திருச்சபைக்கு நல்ல அருமையான போதனைகளை நூல்களின் மூலமாக கொடுத்தவர் பிரங்கு. பிரங்கு இறையியல் கல்லூரியிலே மாணவராயிருக்கும் போது ஒரு நாள் டிஎல் மூடி என்று சொல்லப்படும் பெயர் பெற்ற அந்த பிரசங்கியாருடைய கூட்டத்திலே பங்கெடுத்தாராம். டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணுவதை கேட்டு அப்படியே மெய் மறந்து ஆழ்ந்து இருந்துவிட்டார் பிரங்கு. அப்போது டிஎல் மூடி தம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தை தாம் எவ்வாறு பெற்றார் என்பதை எடுத்து சொன்னாராம் பிரசங்கத்தில். உடனே பிரங்கு யோசித்தார், இந்த மூடியை போல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டுமானால், பலவிதமாக பயன்பட வேண்டுமானால், நல்ல புகழ்பெற்ற ஒரு ஊழியனாக வர வேண்டுமானால் எனக்கும் பரிசுத்தாவியானவர் தேவை. ஆகையினால் இன்றிலிருந்து பரிசுத்தாவியானவர் என்னை நிரக்கும்படி நான் மன்றாடுவேன் என்று தீர்மானம் பண்ணிக் கொண்டார். இறையியல் கல்லூரிக்கு திரும்பி வந்த பிறகு தினந்தோறும் அவருடைய ஜெபம் ஆவியானவர் தம்மை நிரக்கும்படியாக உள்ள ஒரு ஜெபம். ஆனால் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் தேடினாலும் பரிசுத்தாவியானவர் நிரக்கவில்லை. பெண்களுக்கு சோர்வு ஏற்பட்டது.
ஏன் என்று கேட்க ஆரம்பித்தார். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவருடைய குறையை எடுத்து காட்டினார். அவருடைய நோக்கத்தில் இருந்த தவறான எண்ணத்தை எடுத்து காட்டினார். பிரண்டு, நீ என்னை பயன்படுத்தி ஒரு பெயர் பெற்ற பிரசங்கியாக ஆக விரும்புகிறாய், நான் உன்னை நிரக்க முடியாது. என் கையில் பாத்திரமாக இருக்க நீ உன்னை ஒப்பு கொடுத்தால்தான் நான் உன்னை நிரக்க முடியும் என்று பரிசுத்தாவியானவர் எடுத்து காட்டினாராம். உடனே பிரண்டு மழங்கால் படியிட்டு தன்னை முழுவதுமாக பலிபீடத்தின் மேல் வைத்து, ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண ஊழியக்காரனாக இருந்தால் கூட போதும் சுவாமி, எனக்கு பெயர் வேண்டாம், புகழ் வேண்டாம், நான் பெருத்த ஊழியனாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதும் அவசியமில்லை, எப்படியாவது உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றினால் உமக்கு பயனுள்ளவரானால் போதும், என்னை ஆவியானவரால் நிரப்பும் என்று கேட்டாராம். அப்பொழுது பரிசுத்தாவியானவரின் நிறைவு அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று தம் அனுபவத்திலே அவர் எழுதுகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தாவியானவரின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய நிறைவின் அனுபவத்தையும் நீ பெறாமல் இருப்பதற்கு உன்னுடைய தகாத நோக்கம் காரணமாயிருக்கலாம், அல்லது அவரை பற்றி உன்னுடைய அறியாமை காரணமாயிருக்கலாம். இதோ இந்த சத்திய வசன வானொலி பாடங்களின், வேத பாடங்களின் மூலமாக பரிசுத்தாவியானவர் உனக்கு தெளிவை தருவாராக. தேவனுடைய பெருத்த ரட்சிப்பின் திட்டத்திலே உனக்கு இருக்கும் பங்கை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பங்கை நிறைவேற்றுவதற்காக உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் உன்னை நிரப்புவார். பெத்லகேல் தேவனுடைய திட்டத்திலே ஒரு பெரும் பங்கை நிறைவேற்றினார். இன்னொரு காரியம், பெத்லகேல் எதற்காக ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்? வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தனங்களை முத்திரவட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும், ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக அவனை தேவாவியினால் நிரப்பினேன் என்று கடவுள் சொல்கிறார். கைகளினால் வேலை செய்வதற்காக, வேலையை திறமையாக செய்வதற்காக அவன் நிரப்பப்பட்டான். பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட எல்லோருமே பெயர் பெற்ற பேச்சாளர்களாக, பிரசங்கிகளாக, மேடை பிரசங்கிகளாக ஆகிவிடுவார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. அருமையானவர்களே, பரிசுத்தாவியானவர் நம்மில் சிலரை நிரக்கும் பொழுது, அருமையான சகோதரிகள், ஒருவேளை நல்ல குடும்ப பெண்களாய், வீட்டிலே சாட்சியுள்ள நல்ல மனைவிமாராய், தாய்மாராய் இருக்க ஆவியானவர் அவர்களை வழிநடத்துவார், பிரசங்கிமாராக்கி விட மாட்டார், ஆனால் குடும்ப பெண்களாக, கனி கொடுக்கும் குடும்ப பெண்களாக மாற்றுவார். அப்படியே சகோதரர்களை அவர்கள் நிரப்பாரானால், ஒருவேளை அலுவலகத்திலே, தொழிற்சாலையிலே, தனியால் ஊழியத்திலே, மனிதனோடு பழகும் முறையிலே உன்னை சாட்சியுள்ளவனாக மாற்றுவார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக மாற்றுவார், உன்னை பிரசங்கியாக்கி விட மாட்டார். இது பெத்லகேலின் அனுபவத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இன்னும் 35வது அதிகாரத்தில் அவனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? 33வது 34வது வசனங்களில அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவாவினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாவின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார் என்று பார்க்கிறோம். என்ன போதிப்பது? மற்ற மக்களுக்கு தன்னுடைய கையின் திறமையை எடுத்து சொல்லி அவர்களையும் வேலையில் பயன்படுத்துவது. பரிசுத்தாவியானவர் மற்றவர்களோடு நாம் சேர்ந்து உழைப்பதற்கு, வேலை செய்வதற்கு நமக்கு சக்தி கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஊழியத்தில் ஈடுபடுத்துவதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். ஆம், பெத்லகேல் தான் மட்டும் திறமை பெற்றவனாக இருக்கவில்லை, மற்றவர்களுக்கும் அந்த திறமையை கற்றுக் கொடுக்கிறான், அவர்களும் திறமை உள்ளவர்களாக்கும்படி செய்கிறான். அவனுடைய வேலையின் பலனாய் யாத்ராகமம் கடைசி அதிகாரம் 40வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசரிப்பு கூடாரம் செய்யப்பட்ட பிறகு கர்த்தருடைய மகிமை அதை நிரப்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 40:34-35 அவிதமாய் பார்க்கிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, தெய்வ திட்டத்திலே தன் பங்கை நிறைவேற்றும் பொழுது தெய்வ மகிமை அவனுடைய ஊழியத்தை ஆட்கொள்ளும். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். அவர் மூலமாக எங்களுக்கு ஆவிக்குரிய உயிர் கிடைக்க கிருபை செய்யும். அவருக்கு எங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்திருக்கிற நாங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் உம்மோடு உறவு கொண்டு வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நோக்கி கூப்பிட நீரென்னை குணமாக்கி நீ உம்மை நானோ
நீரென்னை கூணமாக்கினீ பாதாளத்திலிரும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே பாதாளத்திலிரும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே கர்த்தரை நோக்கி கெஞ்சினே கர்த்தாவே உம்மை கூப்பிட்டே கர்த்தரை நோக்கி கெஞ்சினே என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினீ என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினீ என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, 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 Alleluia.